என்ன அப்படி பாக்குற? உங்களை எப்பவும் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நீ பாத்துக்கிட்டே இருந்தா புலி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பாப்பாடா, அப்பாடா, ஒரு வழியா பறந்த வீட கட்டி அதுல குடியும் வந்துட்டோம். இனிமே காட்டு மிருகங்க விஷ ஜந்து இதோட தொல்லையே இருக்காதுப்பா. மரவள்ளி வந்தாலும் ஒரு டோய் வரணமான பின்னால நிக்கிற. சும்மா இருங்க, காட்டு மிருகம் விஷ ஜந்துக்குள்ள கூட நம்பலாம், இந்த மனுஷ ஜாதிகளை தான் நம்பவே கூடாது. என்னடா கேரட் மாங்காயி வள வளர் பேசிட்டு இருக்கிறியடா? எனக்கு பேய் பசி, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா. சின்ன பையா, மாமாவுக்கு தரித்திர பசி, பெரிய மசாலா தூக்கிட போற போ. பசின்னு சொல்றதுக்குள்ள புசின்னு எல்லாவது உழுவது பாத்தியா? எதாவது உங்க ரெண்டு பேர் பேர்லயும் ரத்த கரையா இருக்கு. இவ குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு புலி உணவு வேலை பாஞ்சது, அதை அடிச்சு போட்டு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏமா, உன் பேர்ல புலி பாஞ்சு கொடுத்த? ஆமாங்க, நல்ல நேரம் இவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த புலிகிரியா இருப்பேன். என்ன மாதிரி நம்ம போராட விட இந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம், திரும்பி போற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். இந்த பாருமா, பொம்பளைங்க தைரியமா இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி அசட்டு துணிச்சலா இருந்தா உயிருக்கே ஆபத்தப்படும். இனிமே நீ தனியா அங்கேயும் போக கூடாது. குளிக்க போன இடத்துல அவ்வளவு ஆபத்தா? இனிமே நாம யாரும் குளிக்க வேண்டாம். உனக்கு ஜாலிதாயா? Thank you.
போச்சலீங்க என்ன கரெக்டா அது ஒண்ணு இல்லப்பா நேத்து மல்லிகை பூ வாங்கி கூட அத்தான்னு ரொம்ப ஆசையா கேட்டுச்சு ஒருவேளை கனவுல நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அது தலையில வச்சேன் அறிவு கட்டவனே அது தூக்கத்துல என்ன நினைச்சே ஏங்கி இருக்கும் கனவுலயே நீ குறுக்க வந்திருப்ப இங்கேயே நீ வந்த அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்ல அஞ்சல பண்ணாடுங்க பக்கிங்களாட்ட கனவு கனவுன்னு ஏன் பறக்குறீங்க நான் எவ்வளவு பெரிய பூதத்தை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அது காலை மட்டும் கண்ணங்கரேன்னு கருவா கட்ட மாதிரி இத்தான் பெருசு அது ஒரு நகம் ஒவ்வொன்னு இவ்வளவு நீட்டமா இருந்தது சுத்த கர்நாடகமா இருக்கிற பூதமாவது பேயாவது அதெல்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது சுத்த மூட நம்பிக்கை அதோ அவரை நரம்பு தளர்ச்சி இல்ல அஞ்சல நரம்பு தளர்ச்சி இல்ல திமிரு எவ்வளோ கைய என்னடா சிரிக்கிறீங்க கைய வெப்ப என்ன பொத்துக்கு பொத்துக்கு பயந்துருக்கிறே ஒரு ஆறுதலுக்குன்னு ஏன் கிடந்து அமளி பண்ணிட்டு இருக்கேன் அவ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்கா அம்மா கீதா அவளுக்கு கொஞ்சம் ஜலம் கொடுத்தது தூங்க வை வாங்க போலாம் உங்க உபதேசம் போதும் உங்க பரணிக்கு போங்க நம்ம பரண்டா வாங்க எந்திரியா நீங்களும் போங்க எந்திரங்களடா காத்து முறை இருக்கும் சீக்கிரம் குளிச்சுட்டு வா
ரொம்ப ஆசையா பழகுதுங்க. இது உனக்கு வேணா புதுசா இருக்கலாம், இந்த காட்டுல மிருகங்கள் இப்படி பழகறத நான் எத்தனையோ உங்களை பார்த்திருக்கேன். அதே மாதிரி நாம ரெண்டு பேரும். அதே மாதிரியா? நாம என்ன மிருகங்களா? ஜம்பு இங்க பாருங்க. என்னது இது? எப்படி இருக்கு? அது அன்பின் அடையாளம். ஓ, அன்பு வந்தா இப்படித்தான். என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு இல்லையா?